என்னை வாழவித்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மகிழ்ச்சியும் நன்றியும். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவுக்கும் என்ன பிரச்சனைகள்? தமிழ்நாட்டில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக வசூல் சக்கரவர்த்தியாகவும் ஆக்ஷன் ஹீரோவாகவும் பரிமளித்து வந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 72 வயதாக இன்ன போதிலும் இன்னும் கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கிற ஒரே நடிகர் இந்தியாவிலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே. ஆரம்பத்தில் ஒரு சின்ன வேடத்தில் திரையுலகத்தின் இரும்பு கதவை திறந்து வருவதாக கே பாலச்சந்தர் ஷாட் வச்சார், அறிமுகப்படுத்தினார் ரஜினிகாந்த். மோதிர கையால் குட்டுப்பட்டதாலோ என்னவோ சூப்பர் ஸ்டார் ஆனார் ரஜினிகாந்த். கதாநாயகனாக கமல்ஹாசனை அறிமுகப்படுத்தியதும் கே பாலச்சந்தர் தான். கதாநாயகனாக ரஜினிகாந்தை அறிமுகப்படுத்தியதும் பாலச்சந்தர் தான். ஆனால் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் எஸ்பி முத்துராமன், பஞ்சோர்நாசலம், இளையராஜா காம்பினேஷனில் வந்த எல்லா படமும் ரஜினிகாந்துக்கு சக்சஸ். ஜெயலலிதா சினிமாவை விட்டு பிரிந்த பிறகு சினிமாவிலிருந்து ஓய்வு பெற்று அரசியல் கட்டுரைகள் துக்ளக் பத்திரிகையிலே எழுதி கொண்டிருக்கும் பொழுது சூப்பர் ஸ்டார் ஆனவர் ரஜினிகாந்த். எம்ஜிஆர் படங்களை விரும்பி பார்ப்பவர் ரஜினிகாந்த். எம்ஜிஆர் ஃபார்முலாவை மேற்கொண்டு அதையே பின்பற்றி நடிப்பவர் ரஜினிகாந்த். அந்த அடிப்படையில் ரஜினிகாந்த் எம்ஜிஆரை மதிப்பவர். ஆனால் விதிவசத்தால் ரஜினிகாந்த் லதாவுடன் ஜோடியாக நடித்த ஒரே காரணத்தினால் ரஜினிகாந்தை எதிரியாகவே கருதினார் எம்ஜிஆர். ஆனாலும் பொது விழாக்களிலே இருவரும் கட்டி தழுவிக்கொள்வது உண்டு. இதன் காரணமாகத்தான் ரஜினிகாந்த் திருமண விழாவிலும் பங்கேற்கவில்லை எம்ஜிஆர். அது மட்டுமல்ல, ஜெயலலிதா முதல்வராக இருந்த பொழுது கொஞ்சம் கெடுபிடிகள் அதிகமாக இருந்தன. முதல்வர் ஜெயலலிதா செல்கின்ற வாகனம் கார் சாலையிலே போகிறது என்று சொன்னால் இரு மருங்கிலும் வாகனங்களை நிறுத்தி விடுவார்கள். அந்த அளவுக்கு டெரராக இருந்தது. இது ரஜினிகாந்துக்கு பிடிக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவர் வழக்கமாக சோழா ஹோட்டலில் 12 மணி வரைக்கும் மது சாப்பிடுவார். அவருக்கென்று ஒரு தனியாக ஒரு டேபிளும் உண்டு. அந்த சூழ்நிலையில் மது அருந்திய பிறகு சோழா ஹோட்டலிலிருந்து நடந்தே போவார் நள்ளிரவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் வீட்டுக்கு நடந்து போவார். அப்போது சில போலீஸ்காரர்கள் மடக்கி, சார் நீங்கள் நடந்தெல்லாம் போகக்கூடாது சார், சிஎம் வீடு இருக்குது சார் அப்படின்னு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த டார்ச்சர் ரஜினிகாந்துக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியது. ஆனாலும் அவர் அந்த மன உளைச்சலை தாங்கி கொண்டு காலையில் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி போலீஸ்காரங்க நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறதுனால என் வீடுங்க தான் இருக்குது, என்னையே டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டார். அதை தவறாக எடுத்துக்கொள்ளாத, நியாயமாக எடுத்துக்கொண்ட முதல்வர் ஜெயலலிதா அந்த போயஸ் கார்டனில் இருந்த காவலர்களுக்கு போலீஸ்காரர்களுக்கு உத்தரவிட்டார். அவர் பாட்டுக்கு தண்ணி அடிச்சுட்டு போகிறாரு, அது அவருடைய உரிமை, நீங்கள் ஏன் தடை பண்ணுறீங்க, ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொன்னார். அதிலிருந்து முதல்வர் ஜெயலலிதா உத்தரவின் பேரில் ரஜினிகாந்துக்கு மீது உள்ள டார்ச்சர் விலக்கி கொள்ளப்பட்டது. ஆனாலும் ஜெயலலிதாவுடைய ஆர்ப்பாட்டம் போர்ப்பாட்டம் அந்த அரசு ஊழியர்களை வேலையிலிருந்து நீக்கியது, டிஸ்மிஸ் பண்ணியது, சிறையில் அடைத்தது போன்ற விஷயங்கள் ரஜினிகாந்துக்கு பிடிக்கவில்லை. அதே நேரத்தில் ரஜினிகாந்தின் நெருங்கிய நண்பரான மூப்பனார் தனிக்கட்சி ஆரம்பித்தார். கூட்டணியாக மூப்பனாரும் கலைஞரும் தேர்தலில் போட்டியிட்டார்கள். மூப்பனார் சார்பில் துக்ளக் ஷோ சென்று ரஜினிகாந்திடம் பேசினார், இந்த கூட்டணிக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுக்கணும், ஏன்னா ஜெயலலிதாவுடைய திமிர் அரங்குகார போக்கு நீடித்து கொண்டே போகிறது. இதன் காரணமாக அந்த தேர்தலில் ரஜினிகாந்த் தனிக்கட்சி ஆரம்பித்திருப்பாரே ஆனால் ரஜினிகாந்து தான் முதல்வர். ஆனால் அதற்கு மாறாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டாக்டர் கலைஞர் ஜி கே மூப்பனார் கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தார். மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு தாங்காது என்று சொன்னார். அந்த அளவுக்கு அவர் அறிக்கை வெளியிட்டதன் காரணமாக மக்களும் அதை புரிந்து கொண்டு ஜெயலலிதாவை முதல்வர் பதவியிலிருந்து இறக்கினார்கள். ஆனாலும் ஜெயலலிதா ரஜினிகாந்தை தன்னை எதிரியாக கருதவே இல்லை. ஏன்னா ரஜினிகாந்த் அரசியல் இல்லையே, அவர் வாய்ஸ் கொடுத்தார், அது ஒரு விஷயம். அதே சமயத்தில் தன்னுடைய மகள் திருமணத்துக்கு வரும்படி முதல்வர் ஜெயலலிதாவை அழைத்ததும் முதல் ஆளாக போகின்றார் முதல்வர் ஜெயலலிதா. ரஜினிகாந்துக்கு தூக்கி வாரிப்பட்டது, என்னடா இது, நாம் அவருக்கு எதிராக வாய்ஸ் கொடுத்து முதல்வர் பதவி இழந்தார், இப்போ நான் அவன் போய் கூப்பிட்டா உடனே வரேன்னு சொன்னார். இன்னும் இன்ப அரிச்சியாக இருந்தது. சொன்னபடி டான் முதலாளாக வந்து நின்றார். அவர் தாலி எடுத்து கொடுக்க ரஜினிகாந்த் மகள் இன்னொருவரின் மனைவியானார். இந்த திருமணம் நடந்தது. எல்லோரும் ஜெயலலிதா மீது ஒரு கடுப்பு, எதிர்கட்சி காரர்கள் இருக்கிற சூழ்நிலையிலே
துணிந்து ஜெயலலிதாவை பாராட்டினார். இப்போது திமுக ஆட்சி நடக்கிறது, முதல்வர் ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார். அதையெல்லாம் அவர் மனசில் கருத்தில் கொள்ளவே இல்லை. மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசி ஜெயலலிதாவை பாராட்டினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இதுதான் ரஜினிகாந்த். ஜெயலலிதா தன்னுடைய அரசியல் எதிரியாக ரஜினிகாந்தை நினைக்கவே இல்லை. ஒருபோதும் எந்த இடத்திலும் ஜெயலலிதா ரஜினிகாந்தை விமர்சிக்கவே இல்லை என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் தன்னை ஏற்று பிரச்சாரம் செய்தவராயிட்டே ரஜினிகாந்த் என்றெல்லாம் மனதில் நினைக்கவில்லை ஜெயலலிதா. ஒரு மூத்த சகோதரி, தமிழ் சினிமாவின் மூத்த சகோதரி என்ற முறையிலே ஜெயலலிதா ரஜினிகாந்துடைய மகள் திருமணத்தை நடத்தி வைத்தார். நான் புகுந்த வீடு அரசியல், தாய் வீடு சினிமா என்று ஜெயலலிதா அறிவித்தார், பகிரங்கமாக பேசினார். சினிமா துறைக்கு பல நன்மைகள் செய்தார் ஜெயலலிதா. அதே போல அதற்கப்புறம் ஜெயலலிதாவை பிரேரித்தோ விமர்சித்தோ தாக்கியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஜெயலலிதாவை பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது, ஒருமுறை ரஜினிகாந்துக்கு ஜோடியாக ஜெயலலிதாவை நடிப்பதை வைக்க ஒரு இயக்குனர் போய் கதை சொன்னார். அந்த கதை ஜெயலலிதாவுக்கு பிடித்திருந்தது. ஆனாலும் ஜெயலலிதா அந்த படத்தில் நடிக்க விரும்பவில்லை. இந்த இயக்குனர்கிட்ட, இந்த கதை நல்லா இருக்கு, நடிக்கலாம் போல தோணுது, ஆனால் இப்போது நான் சினிமாவை விட்டு விலகிவிட்டேன், முழு நேர அரசியல்வாதி ஆகிவிட்டேன், எனவே என்னை வற்புறுத்தாதீர்கள், வேறு ஒரு கதாநாயகியாக போட்டு நீங்கள் படம் எடுங்க. சொன்னவர் ஜெயலலிதா. இயக்குனரை அழைத்து கொண்டு போய் கதை சொன்னவர் தயாரிப்பாளர் கே பாலாஜி. தயாரிப்பாளர் கே பாலாஜி தயாரித்த பல படங்களில் ஜெயலலிதா கதாநாயகியாக நடித்தவர். இது வரலாறு. எனவே யாராவது தேவையில்லாமல் ஜெயலலிதா மீது அவதூறு பரப்புவதற்காகவே ஜெயலலிதாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் பிரச்சனைகள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையே அல்ல. ஜெயலலிதா தான் சில இடங்களில் எம்ஜிஆரை விமர்சித்து பேசினாரே தவிர, சிவாஜி கணேசனுடன் ஜோடியாக நடித்துக் கொண்டிருக்கிற பொழுது ரஜினிகாந்த் எந்த இடத்திலையும் எம்ஜிஆரை தவறாக பேசவே இல்லை. ஏனென்றால் எம்ஜிஆரை தன்னுடைய மதிப்புக்குரிய தலைவராக கருதினார் ரஜினிகாந்த். அதனால தான் ஏசி சண்முகம் நடத்திய பிரம்மாண்டமான எம்ஜிஆர் சிலை திறப்புழாவில் கலந்து கொண்டு ஏசி சண்முகம் மருத்துவக் கல்லூரி வாசலில் எம்ஜிஆர் சிலையை சிறந்து வைத்தார் ரஜினிகாந்த். அந்த சமயத்தில் ஏசி சண்முகம் அதிமுகவிலிருந்து ஜெயலலிதாவில் விலக்கப்பட்டு இருந்தவர். ரஜினிகாந்தை முன்னிலைப்படுத்தி ரஜினிகாந்தை எப்படியாவது அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட்டார் ஏசிஎஸ். ஆனால் அனைவருடைய கருத்தையும் பொய்யாக்கி எல்லாரும் அரசியலில் ஈடுபடுவார் ரஜினிகாந்த், அரசியலில் ஈடுபடுவார் ரஜினிகாந்த் என்று சொன்னார்கள். ஆனால் அரசியலில் இன்னால் ஈடுபட முடியாது என்று பகிரங்கமாக அறிவித்தவர் ரஜினிகாந்த். அவருக்கு அரசியல் இறங்க வேண்டும், அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் என்ற நினைப்பு இருந்தால்தானே ஜெயலலிதா திட்டுவார், இல்லை டாக்டர் கலைஞரை திட்டுவார். அவருக்கு எந்த எண்ணமே இல்லை என்பதைத்தான் ரஜினிகாந்துடைய நடவடிக்கைகளும் பேச்சும் உறுதிப்படுத்தியது, தெளிவுபடுத்தியது. அவர் பதவியில் இருக்கிற வரை பின்னாளில் ரஜினிகாந்த் முழு ஆதரவு கொடுத்தார். துணிச்சலான இரும்பு பெண்மணி ஜெயலலிதா என்று மனம் திறந்து பாராட்டியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இது பத்திரிகைகளிலேயே வந்திருக்கிறது. எனவே யார் எதை பற்றி அவதூறு சொன்னாலும் அதை நம்பாதீர்கள், தயவு செஞ்சு நம்பாதீங்க. இப்போ வர்றவன் போனவன் இருந்தவன்லாம் ஜெயலலிதாவை பார்த்திராதவன், எம்ஜிஆர் நிழலை மீத்திராதவன்லாம் கச்சா முச்சானம் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் சுழியளவும் உண்மை இல்லவே இல்லை. ராமாவரம் தோட்டத்துக்கு எம்ஜிஆர் ரஜினிகாந்தை வரவழைத்து அடித்தார் என்பதெல்லாம் அப்பட்டமான பொய். ரஜினிகாந்த் எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டத்துக்கு போகவும் இல்லை, ரஜினிகாந்த் ராமாவரம் தோட்டத்துக்கு எம்ஜிஆரால் அழைக்கப்படவும் இல்லை. இதுதான் உண்மை. நடிகர்கள் நடத்திய விழாவிலே ரஜினிகாந்தும் கமலஹாசனும் ஒரே நேரத்தில் எம்ஜிஆருக்கு மாலை போட்டார்கள். அப்போதும் முகம் சுழிக்காமல் ஏற்றுக்கொண்டார் எம்ஜிஆர். உள்ளுக்குள்ளே யார் என்ன நினைக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் வெளிப்படையான விழாக்களில் ரஜினிகாந்துடைய அன்பான வரவேற்பை பெற்றுக்கொள்ள தயங்காதவர், பெற்றுக்கொண்டவர் முதல்வர் எம்ஜிஆர். அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஏனென்றால் புரட்சியாளர் எம்ஜிஆருடன் கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் பயணித்தவன் என்ற முறையிலே இந்த உண்மையை உங்களுக்கு உணர்த்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. நேரிலே இப்போது நான் பேசிய அத்தனையும் என்னுடைய மனசாட்சியின் குரல், சத்தியமான உண்மை, சத்திய பிரமாணம். இது மாதிரி உண்மையான தகவல்களுக்கு ரீசன்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். உஸ்மான் ரோட்டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி.
விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.